பாரதி ராஜா இயக்கத்தில் கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி இணைந்து நடித்த சிகப்பு ரோஜாக்கள் படம் 1978 ஆண்டு வெளிவந்து பாக்ஸ் ஆஃபீஸில் மிக பிரம்மாண்ட ஹிட் அடித்தது. பெண்களை வெறுக்கும் ஒரு நபராக கமல்ஹாசன் அந்த படத்தில் நடிச்சிருப்பார். இந்த படத்தோட இரண்டாம் பாகம் எடுக்கப்பட இருப்பதா இதற்கு முன்னாடியே தகவல்கள் வந்துட்டு இருந்துச்சு. பாரதிராஜாவோட மகன் மனோஜ் பாரதிராஜா தான் இந்த படத்தை இயக்க இருக்காரு. இந்த நிலையில் தற்போது சிகப்பு ரோஜாக்கள் 2 படத்தில் கமல்ஹாசன் மற்றும் சிம்பு ரெண்டு பேரும் இணைந்து நடிக்க இருக்காங்கன்னு தகவல் பரவிட்டுருக்கு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி சிகப்பு ரோஜாக்கள் 2 பற்றி செய்தி பரவுனப்போ மனோஜ் பாரதிராஜா பதிவிட்டிருந்த ட்வீட்டில் சிகப்பு ரோஜாக்கள் 2 பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அனைத்தும் உறுதியானதுக்கு அப்புறம் வரும்னு தெரிவிச்சிருந்தார். மனோஜ் பாரதிராஜாவுக்கு இது முதல் படம், அதனால் அவர் அதை சிறப்பாக இயக்கணும் அப்படின்னு தயாராகிட்டு இருக்கார். சிகப்பு ரோஜாக்கள் 2ல ஹீரோவாக நடிக்க சிம்பு கூட அவர் பேச்சுவார்த்தையில் இருக்காருன்னு சொல்லப்படுது. சிம்பு மன்மதன் படத்தில் இதே போல் ஒரு ரோலில் தான் நடிச்சிருந்தார். அதனால் இந்த படத்தில் சிம்பு நடித்தா ரசிகர்களை அதிகம் கவர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் கமல்ஹாசனுக்கும் ஒரு மிக முக்கிய கதாபாத்திரமும் வழங்கப்பட இருக்குது. மனோஜ் பாரதிராஜாவோட திட்டப்படி எல்லாமே நடந்துச்சுன்னா சிம்பு மற்றும் கமல்ஹாசன் ரெண்டு பேரும் முதல் முதலாக இணைந்து நடித்து ரசிகர்களை கொண்டாட வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். கமல்ஹாசன் தற்போது நடித்து வரும் இந்தியன் 2 படத்தில் போலீஸாக சிம்பு நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு ஆரம்பத்தில் செய்தி வந்துச்சு, உங்களுக்கே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் சில காரணங்களால் அது நடைபெறாமலே போயிருச்சு. சிம்பு தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் மாநாடு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. அதோட படப்பிடிப்பு மற்ற படங்களை போலவே கொரோனா காரணமாக நிறுத்தப்பட்டு இருக்கு. மீண்டும் ஷூட்டிங் எப்போ துவங்கும் அப்படின்ட்டு அறிவிப்பு எதுவுமே வரலை. மாநாடு படம் ட்ராப் ஆயிருச்சு அப்படின்னு அடிக்கடி செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே வதந்தின்னு தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தொடர்ந்து விளக்கம் அளிச்சுட்டே தான் இருக்கார். இதற்கு முன்பு சிம்பு திரைப்பட ஷூட்டிங்குக்கு சரியாக வரமாட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அடிக்கடி வந்துட்ருக்கோம். ஆனால் இப்போ கொரோனா காரணமாக பல மாதங்கள் படப்பிடிப்பு பாதிக்கப்பட்டிருக்க நிலையில் விரைவில் படப்பிடிப்பு துவங்க சிம்பு ரொம்பவுமே ஆர்வமாக இருக்கார்னு சொல்லப்படுது. மிக குறைந்த பணியாளர்களை கொண்டு படப்பிடிப்பு நடத்தலாம்னு அரசு அனுமதி அளிச்சிருக்க சூழ்நிலையில் சிம்பு மாநாடு தயாரிப்பாளருக்கு 30 நாட்கள் கால் ஷீட் கொடுத்துருக்காராம். அதிக நபர்கள் தேவைப்படாத சீன்களை மட்டும் எடுங்கன்னு சிம்பு படக்குழுக்கிட்ட சொல்லியிருக்காரு.